வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து இன்ஃபோ வரும். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து வரும். ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா வீடியோஸ் இருக்கும். நீங்கள் அது ஸ்ட்ராட்டஜிக்கு பார்க்குறனாலும் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோக்கு கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய ப்ரொசீஜர்ஸ் வந்து போகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா நம்மளாலே ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு குரூட் ஆயில் மார்னிங் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். குரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா 3931 ரேஞ்ச் கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் ஒரு 10 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. பட் ஓவரால் லுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா குரூட் ஆயில் வந்து இப்போ ஃபினிஷிங்கில் இப்போ ஒரு 2:00 கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா சடனாக ஒரு பூஸ்ட் ஆகி ஒரு பையிங் சைடில் வந்து மூவ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கு. இப்போதைக்கு இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா குரூட் ஆயில் வந்து ஒரு பையிங் சைடில் பையிங் ட்ரெண்டில் தான் இருக்குது. இதனுடைய ஹை ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 3960 ரேஞ்ச் இருக்குது. இந்த 3960 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் அகெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இன்னமும் பையிங்கில் மேலே தான் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ இப்போதைக்கு இருக்க வியூ படி ஈவினிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா குரூட் ஆயில் வந்து ஒரு பையிங் சைடில் பையிங் வியூவில் தான் வந்து பார்க்கப்படுது. ஸோ ஈவினிங் நீங்கள் பை பண்ணிட்டு அப்சைட் வியூவில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுக்கு டவுன் சைட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3925 ரேஞ்ச் வந்து ஒரு மேஜரான சப்போர்ட்டிவ் ரேஞ்சாக இருக்குது. இந்த ரேஞ்சுக்கிட்ட வர ஒவ்வொரு தடவையும் குரூட் ஆயில் வந்து டேர்ன் ஓவர் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த 3925-20 இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூட் ஆயிலுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக பார்க்குது. இந்த ரேஞ்சிட்ட வர ஒவ்வொரு இடையும் மார்க்கெட்டால் வந்துட்டு அதை பிரேக் த்ரூ பண்ணி டவுன் சைட் போக முடியல. ஸோ இந்த சப்போர்ட்டிவாக நீங்கள் எடுத்துக்கிட்டு இதை வச்சே நீங்கள் பேஸாக வச்சு ஒரு பை பண்ணி ஈவினிங் உள்ள எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சப்போஸ் இந்த 3925 ரேஞ்ச் பிரேக் அவுட் த்ரூ ஆகி ஒரு பிரேக் அவுட் ஆகி கீழே வந்துச்சு, ஸ்ட்ராங்காக டவுன் சைடில் ட்ரேட் ஆச்சு அப்படின்னா அப்போதைக்கு நீங்கள் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு டவுன் சைடில் செல் பண்ணிட்டு ஈவினிங் உள்ள டவுன் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து இப்போ காப்பர் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா 448.60 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. காப்பர் இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடில் தான் வந்து வந்துட்டுருக்கு. ஓவரால் லுக்கில் பார்த்தீங்கனாலும் காப்பர் வந்து டவுன் வியூவில் தான் இருக்குது. ஸோ செல்லிங் ட்ரெண்டில் தான் வந்து காப்பர் வந்துருக்கு. பட் இந்த ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 445.50 இந்த ரேஞ்ச் வந்தோன்னு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிடுச்சு. அதாவது அதனுடைய டவுன் மூமெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி நிற்கிற ரேஞ்சுனா இந்த 445.50 கிட்ட தான் நிற்கிது. ஸோ காப்பருக்கு வந்து இந்த ரேஞ்சுக்கு கீழே பிரேக் த்ரூ பண்ணி கொஞ்சம் போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ எப்போ காப்பரால் இந்த 445 ரேஞ்சை ஒரு பிரேக் த்ரூ பண்ணி நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக டவுன் சைடில் ட்ரேட் பண்ணி நிற்க முடியுதோ அப்போ தான் வந்து காப்பரால் அகெயின் வந்து டவுன் சைடில் இன்னமும் நல்லா இறங்க முடியும். அப்போ தான் இன்னும் டவுன் வியூவில் நீங்கள் நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லாட்டி அப்படின்னா ரைஸ் ஆகிற ஒவ்வொரு தடவையும் நீங்கள் செல் பண்ணிட்டு காப்பர் அந்த மாதிரி கூட நீங்கள் செல்லிங் வியூவில் பார்த்துக்கலாம். இதுக்கு ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் ஒரு எப்போ இருக்கும்னா 447.80 இந்த ரேஞ்ச் பார்த்தாலே தெரியும். காப்பர் வந்து இந்த ரேஞ்சுக்கு மேலே போகையில் தான் வந்து ஒரு அப்சைட் வியூவாக இல்லாட்டி ஒரு ட்ரெண்ட் சேஞ்சாக நடக்கும். இந்த 447.80 ரேஞ்ச் மாறாத வரைக்கும் காப்பர் இன்றைக்கி ஈவினிங் வியூவில் டவுன் சைடில் செல்லிங்கில் தான் இருக்கும். அடுத்து இப்போ ஜிங்கில் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா 185.9 ரேஞ்ச் கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லேயே போயிட்டே இருக்குது. எந்த சைடும் மார்க்கெட் பெருசாக ட்ரெண்ட் எடுக்கல, ப்யூராக ஒரு ரேஞ்ச் போன்லேயே போயிட்டுருக்கு. ஒரு ஃபுல் ட்ரேடிங் பாயிண்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60 பைசாக்குள்ளே தான் ட்ரேடிங்ஸே வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு இதுக்கு ஒரு அப்சைட் வியூ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 185.20 ரேஞ்சுக்கு மேலே போகணும். ஸோ எப்போ இது ஒரு 185க்கு மேலே போகுதோ அப்போ தான் அகெயின் வந்து பையிங் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும். ஒரு 185.20-30க்கு மேலே போகையில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் லெவல் வந்து எடுக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பை பண்ணீங்க அப்படின்னா ஜிங்க் வந்து உங்களுக்கு ஈவினிங்க்கு ஒரு பையிங் சைடு ஒரு பையிங் வியூவே வந்து கிடைக்கும். அப்போதைக்கு நீங்கள் பை பண்ணிங்கன்னா பை பண்ணியில் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணலாம். டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 184.25 ரேஞ்சு தான் வந்து டவுன் சைடில் ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்குது. இந்த ரேஞ்ச் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஒரு பேஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ எப்போ இந்த 184.20 ரேஞ்சு கீழே பிரேக் த்ரூ பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக ட்ரேட் ஆகுதோ, ஸ்பைக் மாதிரி வராமல் ஒரு ஸ்ட்ராங்காக ட்ரேட் ஆகணும், அந்த மாதிரி ட்ரேட் ஆச்சு அப்படின்னா நம்ம அப்போதைக்கு ஜிங்கை வந்து டவுன் சைட் வியூவில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா செல் பண்ணிட்டு ஜிங்கை ஈவினிங் வியூவில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்கள் ஒரு டவுன் வியூவில் செல் பண்ணிவிட்டு ப்ராஃபிட்ஸ்க்கு வந்து எய்ம் பண்ணலாம்.
இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மட்டும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.